பிரதமர் மோடி அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு. அங்கே போய் வந்து பாரதியார் பற்றி பேசியிருக்காரு, திருவள்ளுவர் பற்றி பேசியிருக்காரு, சர் சி வி ராமன் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, பாரதிதாசனோ பாரதியோ அல்லது திருவள்ளுவரோ சொன்ன பல விஷயங்கள், ஒரு அரசுனா எப்படி இருக்கணும், அரசாட்சினா எப்படி இருக்கணும், அந்த அரசு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் நடத்துகிற ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சர் சி வி ராமன் வந்து ஒரு விஞ்ஞானி, அவரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா ஒரு அறிவியல் கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து ஜோசியங்கள் மற்ற விஷயங்கள் தான் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பாடமாக வரும், அல்லது இந்தியாங்கிற பெயரை எடுத்துட்டு பாரத்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னால் 7000 வருஷத்துக்கு முன்னால் விஷ்ணு புராணத்தில் அப்படி இருந்தது அப்படிங்கிற வியாக்கியானங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்குது. சயின்டிஃபிக் டெம்பருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சர் சி வி ராமன் பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து தகுதி வருகிறது? அதே போல பாரதியார் மக்கள் ஒற்றுமை பற்றி ஏராளமாக பாடியிருக்கிறார். வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அங்கு மானுடர் வேற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் மதத்தை சொல்லி மக்களை பிரிப்பது அல்லது உயர் சாதிய பிராமணிய கோட்பாடுகளை அல்லது மனுவாதத்தை தன்னுடைய சித்தாந்தமாக முன்னிறுத்துவது, இதெல்லாம் மக்களுடைய ஒற்றுமைக்கு நேரெதிரான செயல். அதனால இவர்களுடைய பெயர்களை எல்லாம் பிரதமர் உச்சரிக்கிறாருங்கிறதே ரொம்ப ஆச்சரியகரமான விஷயமாக இருக்குது.